அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வாழை படத்தை பத்தி பார்க்க போறோம் மாரி செல்வராஜுடைய வாழைப்படம் இந்த ஸ்டோரி வந்து படத்துல அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமைக்கிறது இந்த மாதிரி வாழை சமைக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸ்ல வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுதே வாவ் பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேர் பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையா வந்து இருக்கு ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள் இருந்து ந நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்தில் வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர் தான் இந்த படத்தை வந்து டே டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அது வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்தில் உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த உள்ள மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனின்ஸ் வந்து டிஷ்னி ப்ளஸ் கார்ட்ஸ்டார் அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு பிளாக் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்கே வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாரோடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்ல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து நிறையா அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவநாயந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவனைந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோ ரோலில் அந்த சிவனேந்தனோட மாமாவா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவநேந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவநேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனேந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழைக் கொலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து செவன் எய்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த எல்லாமே பண்ணுறாங்க அதனால அந்த வாழை குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேறு ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பி கிட்ட ரொம்ப பாசமா அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கப்புறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பாக்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகா தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனிக்கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்கான் அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்பது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயும் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சில அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கு பிறகு வந்து பார்க்க முச்சில் இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காக ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கு ஐயோ நான் என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடு நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே போகிறான் அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க வாழை தோட்டத்தில் உள்ள உரிமையாளர்கள் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கதைய அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கல தான் உண்மையான ஒரு விஷயமா வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடென்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்களை தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாறி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ளே வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சினிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய கொடுங்க நண்பர்களே ஓகே இதே தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ல அக்கான ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே ஆன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சதோராஜ் வந்து சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமக்கிறது இந்த மாதிரி வாழை சமைக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவ் நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுதே வா பயங்கரமாக இருக்கப்பா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பேர்கிட்ட போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசில இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படினு போட்டுடுங்க சோ வாங்க இப்ப நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியா இருக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு கருத்து இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்துல நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ் சவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அது வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் பிறகு இந்த படத்தோட எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்று ஒரு பிளாக் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்மென்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்க வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாருடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்ல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ரொம்பவே வந்து பாக்குறங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ற மாதிரியே இந்த படம் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்துல வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநேந்தனோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோல்ல அந்த சிவனைந்தனோட மாமாவா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவநேந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவனைந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக் குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவனைந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னனாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழைப்பிள்ளைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லையாவே சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடி வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபஸ்ட் ரவுண்டு போக முச்சுல அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கு அதுக்கப்புறம் ஐயா என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடை நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறகு அந்த இடத்துலருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியாச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ள வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் இருக்க வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபோர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே போல தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ஏக்கான மிக்க ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே ஆன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சரோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமா இருக்கிறது வந்து வாழை வந்து சமக்கிறது இந்த மாதிரி வாழை சமக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுது வா பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள் இருந்து நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்துல நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் தான் இந்த படத்தை வந்து டே டேரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதை வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த உள்ள மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து ஹாட் கார்ட்ஸ்டாரு அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்துல வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்க வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லோருடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்புல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியே இந்த படம் வந்து நிறையா அமைஞ்சிருக்கு ஸோ சொவாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோ ரோலில் அந்த சிவநேந்தனோட மாமாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவனைந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவனைந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக்குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவனைந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாத்தி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக நாளும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பாக்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகா தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனி கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லையாவே சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சுல அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போறான் அப்ப அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஐயா என்னோட பையனுக்கு வந்து நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறகு அந்த இடத்துலருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ள வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சினிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே போல் தொடர்ந்து அப்படியே தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்ஏக்கன் அமைக்க ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் ஆன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சதோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமைக்கிறது இந்த மாதிரி வாழை சமைக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுது வா பயங்கரமாக இருக்கப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பேர்கிட்ட போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று அதுக்கு பிறகு இந்த மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்தில் வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர்தான் இந்த படத்தை வந்து டே டேரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அது வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்தில் உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் உள்ள மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனின்ஸ் வந்து டிஷ்னி ப்ளஸ் கார்ட்ஸ்டார் அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்று ஒரு பிளாக்ஃபெஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலைலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி ஸோ இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்கே வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாரோட லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதிலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்பில் அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியே இந்த படம் வந்து நிறையா அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநேந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோ ரோலில் அந்த சிவநேந்தனோட மாமாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவநேந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவநேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவநேந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக் குழைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து செவன் எய்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த எல்லாமே பண்ணுறாங்க அதனால அந்த வாழை குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னனாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாகவும் பேசுறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழைக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனா வந்து இது பண்றான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனிக்கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயும் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடி வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முடிச்சில் அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கு பிறகு வந்து பார்க்க முச்சில் இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காக ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு ஐயோ நான் என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடு நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறக அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ள போகிறான் அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிறப்ப அப்ப அந்த இடத்துல உள்ள வாழை தோட்டத்துல உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கதைய அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை தான் உண்மையான ஒரு விஷயமா வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக இருக்கிறாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியிச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாறி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கும் தோணுன ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோவுக்குள்ள வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சினிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் த கியூ கொடுங்க நண்பர்களே ஓகே இதே போல் தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கி ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே ஆன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சதோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமக்கிறது இந்த மாதிரி வாழை சமக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவ் நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுதே வா பயங்கரமாக இருக்கப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி

அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அது வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்துல வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து டிஸ்ட்ரிபிளர்ஸ் ஹார்ட்ஸ்டாரு அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்க வந்து வாழை தார் சமைக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாருடைய லைஃப்ல இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்புல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்குறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்குறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியே இந்த படம் வந்து நிறையா அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநேந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோலில் அந்த சிவநேந்தனோட மாமாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவனைந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவனைந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக்குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவன் ஐந்து அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால அந்த குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாத்தி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழைக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பாக்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகா தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனி கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதா இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொன்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயாவே சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடி வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில் ஃபஸ்ட் ரவுண்டு போக முச்சில் அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கு அதுக்கப்புறம் ஐயா என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடை நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறம் அந்த இருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்தில் அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்தில் உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாறி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடெண்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியாச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுன ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ளே வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சுனிமாவே வந்து அந்த ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே போல தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாயக்கன் அமைக்க ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே நிறைய ஆன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சரோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமைக்கிறது இந்த மாதிரி வாழை சமைக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுது வா பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாம இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேர் பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர்தான் இந்த படத்தை வந்து டே டேரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதை வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்திலோட எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்திலோட மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து ஹாட் ஹாட்ஸ்டாரு அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்று ஒரு பிளாக் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்மென்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்க வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லோருடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துலருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்பில் அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்குறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியே இந்த படம் வந்து நிறையா அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவனைந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோலில் அந்த சிவனைந்தனோட மாமாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவனைந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவனேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக் குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவனைந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்புல வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக நாளும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழை குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனிகிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கணி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொன்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லயாவே சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சுல அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஐயா என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடு நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறகு அந்த இடத்துலருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ள அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாறி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடென்ட்ல தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாம அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியாச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ளே வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் இருக்க வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே படம் தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லா எக்கானமிக்கு ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் ஆன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சரோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமைக்கிறது இந்த மாதிரி வாழை சமக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுது வா பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்று அதுக்கு பிறகு இந்த மக்கள் இருந்து நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்துல நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர் தான் இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதை வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயின் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்தில் உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் உள்ள மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனின்ஸ் வந்து ஹாட் ஸ்டாரு அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு பிளாக் ஃபெஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி ஸோ இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்கே வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாருடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்புல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ரொம்பவே வந்து பார்க்கறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ற மாதிரி இந்த படம் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்துல வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநாயந்தனோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோல்ல அந்த சிவநேந்தனோட மாமாவா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவநேந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவநேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழைக்லைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்துல நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவன் எயின்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால அந்த வாழை குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னனாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு அதுக்கு அதுக்கப்புறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனிக்கிட்ட போய் பேசுகிறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழக அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்கான் அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயும் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சில் அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கு பிறகு வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காக ரொம்ப வேதனை படுறாங்க அந்த இடத்துல இருந்து பிறகு ஐயோ நான் என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடு நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க பிறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் பிறகு அந்த இருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ள போகிறான் அதுக்கப்புறம் அங்க வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உரிமையாளர்கள் வந்து இந்த படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கதைய அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கல தான் உண்மையான ஒரு விஷயமா வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்த வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியாச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமாக இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ளே வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சுனிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூ கொடுங்க நண்பர்களே ஓகே இதே தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே ஆன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சரோராஜ் வந்து சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமா இருக்கிறது வந்து வாழை வந்து சமக்கிறது இந்த மாதிரி வாழை சமக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராட்சி அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸ்ல வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுதே வாவ் பயங்கரமாக இருக்கப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி போட்டு படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியா இருக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள் நல்ல ஒரு கருத்து இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்துல நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர்தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர்தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதை வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயின் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்துல வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்தோட எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து டிஷ்னி பிளஸ் கார்ட்ஸ்டாரு அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்று ஒரு பிளாக்ஃபெஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலைலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி ஸோ இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்கே வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாரோடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்பில் அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ற மாதிரி இந்த படம் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்துல வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநேந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோ ரோல்ல அந்த சிவனைந்தனோட மாமாவா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவனைந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவனைந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவாக ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக் குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவன் ஐந்து அப்படிங்குற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த வாழை குழைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாத்தி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை ரொம்ப தப்பாகவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மரதாணி பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனை அவங்க அக்காவுக்காக அந்த கனி கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதா இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படி ஒரு பத்தொன்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயாவே சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடி வீட்டுக்கு போறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சுல அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போறான் அப்ப அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காக ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட பையனுக்கு வந்து நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க பிறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் பிறகு அந்த இருந்து அந்த வாழை போறான் அதுக்கு பிறகு அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டுந்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாறி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடென்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அதுவே வந்து நம்மளோடைய மனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணுன ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ள வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன்வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சுனிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே படம் தொடர்ந்து அப்படியே தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாய்க்கணமைக்கு ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே ஆன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சரோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமா இருக்கிறது வந்து வாழை வந்து சமக்கிறது இந்த மாதிரி வாழை சமக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுதே வாவ் பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்கு ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியா இருக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள் கிட்ட இருந்து நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர் இந்த படத்தை வந்து டே டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் அது வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் பிறகு இந்த படத்தில் உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து ஹாட் ஸ்டார் அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு பிளாக் ஃபஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோலில் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி ஸோ இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்கே வந்து வாழைத்தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாரோடைய லைஃப்ல இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாதிரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துலருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்ல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியில அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ற மாதிரியே இந்த படம் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்துல வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவநேந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநாயந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோ ரோலில் அந்த சிவனேந்தனோட மாமாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சரா அந்த சிவநேந்தனோட டீச்சரா அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவநேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக் குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியா இருக்கு இந்த படத்துல வந்து செவன் எய்த் அப்படிங்குற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த வாழை குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக நாளும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேயுது அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாவும் பேசுகிறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனாக வந்து இது பண்ணுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பிக்கிட்ட ரொம்ப பாசமாக அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பி வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையன் அவங்க அக்காவுக்காக அந்த கனிகிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்பது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயும் அவன் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில் ஃபஸ்ட் ரவுண்டு போக முச்சில அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கு அதுக்கப்புறம் நான் என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடை நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறம் அந்த இருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ளே போகிறான் அதுக்கப்புறம் அந்த வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்த வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாறி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடெண்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியாச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாறி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ளே வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சுனிமாவே வந்து அந்த ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபோர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே போல தொடர்ந்து அப்படின்னு தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அக்கானமிக்கு ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் ஆன்லைன் ஸ்டோரி வந்து நம்ம இயக்குனர் மாரி சரோராஜ் வந்து சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமக்கிறது இந்த மாதிரி வாழை சமைக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த வேலைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுதே வா பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசில இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியா இருக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள் இருந்து நல்ல ஒரு கருத்து இந்த படத்துல வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்துல நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டேரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர் தான் இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதை வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த உள்ள மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து ஹாட் ஆட்ஸ்டாரு அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி வசூலாகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியா வெற்றி பெற்று ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோல்ல அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்துல வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பரா ஒரு பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்க வந்து வாழை தார் சமக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாருடைய லைஃப்பில் இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துலருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களா வந்து சொல்லியிருக்கிறாப்புல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலலாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுற மாதிரியே இந்த படம் வந்து நிறையா அமைஞ்சிருக்கு வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்தில் வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநேந்தனோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோலில் அந்த சிவநேந்தனோட மாமாவாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவனைந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவனேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனேந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழக்குலைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து சிவனைந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் இருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த எல்லாமே பண்ணுறாங்க அதனால அந்த வாழை குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரி இல்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் அதுக்கு பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்றாங்க அப்போ அந்த டீச்சரை வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்துல வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாகவும் பேசுறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனா வந்து இது பண்றான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பராக அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பி கிட்ட ரொம்ப பாசமா அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கப்புறகு அவங்க தம்பி வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகாக தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனும் அவங்க அக்காவுக்காக அந்த கனிக்கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லயும் அவன் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சுல அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காகவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கு அதுக்கப்புறம் ஐயா என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடு நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க அதுக்கப்புறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறகு அந்த இடத்துலருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ள போகிறான் அதுக்கப்புறம் அங்கே வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்போ அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உள்ள உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரிஸ் செல்வராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதையை அப்படியே வந்து எடுத்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை தான் உண்மையான ஒரு விஷயமாக வந்து மக்கள் இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா மாறி செல்வராச்சு வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நானும் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியாச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாரி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ள வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சுனிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே போல தொடர்ந்து அப்படியே தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாமிக்க ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க சோ நன்றி நன்றி வணக்கம் ஆன்லைன் ஸ்டோரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்குனர் மாரி சதோராஜ் வந்து சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சிறுவைகுண்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இருக்கிறது வந்து வாழை வந்து சமைக்கிறது இந்த மாதிரி வாழை சமக்கிற வேலைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அக்கா அதே போல் வந்து லீவு நாள் சண்டே சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து மாரி செல்வராட்ச் அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது அவருடைய ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கரமான ஒரு வழி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு வாழத்தார் சமைக்கிறது வந்து காட்டுறாங்க அப்படி சனி ஞாயிறு வந்துருச்சு லீவு நாள் வந்துருச்சுனாலே அவர் வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டு எப்படியாவது அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு பல வேலைகள் வந்து பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி பண்ணுறதையும் வந்து காட்டும் பொழுது வா பயங்கரமாக இருக்குப்பா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்ல தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வாழ்வியலாக வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து காமிச்சிருக்குறாங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு நாள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் போகாமல் இருந்துடுறாரு ஸோ போகாமல் இருந்ததுனால வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்கு அதில் வந்து அவங்க அக்கா இறந்துடுறாங்க அதே போல் அவங்க ஊரில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பேர்கிட்ட இறந்து போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க அம்மா பார்க்கும் பொழுது அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வேதனையாக வந்து இருக்குது ஏன்னா என் பிள்ளைய நானே வந்து சாகடிக்க பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க அந்த வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வயிறு பசியில் இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு யார் யார் டைரக்ட் பண்ணால் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு போட்டு விடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியாக இருக்குது இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றும் அதுக்கு பிறகு இந்த மக்கள்கிட்ட இருந்து ந நல்ல ஒரு கருத்தும் இந்த படத்தில் வந்து பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டுகள் எல்லாமே பெற்றிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ் அவர் தான் இந்த படத்தை வந்து டே டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட கதை வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அதை வந்து சஜித் சிவனைந்தன் அப்புறம் திவ்யா மாரி செல்வராஜ் அப்புறம் மாரி செல்வராஜ் அப்புறம் திலீப் சுப்பராயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட நடிகர்கள் வந்து பொன்வேல் அப்புறம் ராகுல் கலையரசன் நிக்கிலா விமல் அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து திவ்யா துரைசாமி அவங்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து தேனி ஈஸ்வர் அதுக்கு பிறகு இந்த படத்தில் உள்ள எடிட்டர் வந்து சூரிய பிரதாமன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தோட எடிட்டராக இருந்து ரொம்பவே சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் உள்ள மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு சாங்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில் அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனின்ஸ் வந்து டிஸ்டிப்ளஸ் ஹாட்ஸ்டார் அப்புறம் நவி ஸ்டூடியோஸ் அப்புறம் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து வழங்கினது வந்து ரெட் சேன் மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து வழங்கியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த படம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அஞ்சு கோடி இதோட தேட்டர் வசூல் வந்து பதினெட்டு கோடி ஆகி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பரான ரோல்ல தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோல்ல அதுவும் இந்த படத்தை வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதுவும் இந்த படத்துல வந்து அந்த பொன்வேல் அப்படிங்கிற அந்த சிவனைந்தன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருப்பான் எல்லா விதமான சோகம் அழுகை வர சந்தோஷம் எல்லா விதமான சூழ்நிலையிலையும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு அந்த படத்தில் வந்து ஓகே நண்பர்களே ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாழை வாழையை வந்து மையப்படுத்தி ஸோ இந்த ஒரு கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும் இங்க வந்து வாழை தார் சமைக்கிறது எப்படி அதுக்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து காமிச்சிருக்கிறாங்க அது எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டம் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் ஸோ ஒரு மனுஷன் எங்கேருந்து எந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எல்லாரோடைய லைஃப்ல இருந்தும் அதை ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதையாக வந்து இருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த மாரி செல்வராஜ் ஸோ அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் எப்படி வந்து ஒரு வாழ்நிலையில் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டராக மாறி இருக்கிறாரு ஸோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பயோபிக் மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஒரு பல விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து கருத்துக்களாக வந்து சொல்லியிருக்கிறாப்புல அதாவது ஒரு முதலாளி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த மக்களுக்கு வந்து வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சிக்கனப்படுத்துறதுக்காக என்னென்ன வழியிலெல்லாம் அந்த மக்களை வந்து வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாங்க ரொம்பவே வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ற மாதிரி இந்த படம் வந்து நிறைய அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம் இந்த படத்துல வந்து பொன்வேல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சிவநயந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கான் அப்புறம் ரகுல் அப்படிங்கிற ஒரு பையன் சேகர் அதாவது சிவநாயந்தனோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான் அதுக்கு பிறகு கலையரசன் அவர் வந்து கனி அப்படிங்கிற ஒரு ரோ ரோல்ல அந்த சிவநேந்தனோட மாமாவா இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்புறம் நிக்கிலா விமல் அவங்க வந்து பூங்கொடி டீச்சராக அந்த சிவநேந்தனோட டீச்சராக அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ஜானகி அவங்க வந்து சிவநேந்தனோட அம்மாவா அதாவது வேம்பு அவனோட அக்காவுக்கு அம்மாவாகவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் திவ்யா துரைசாமி அவங்க வந்து சிவனைந்தன் அவனோட அக்காவா ரொம்ப சூப்பராக வேற லெவலில் வேம்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு பத்மன் முத்துராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் அந்த வாழை குழைகளை சுமந்துட்டு போகிறதுக்கான ஒரு புரோக்கர் வியாபாரியாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அதுக்கு பிறகு இந்த படத்தில் நிவேதிதா ராஜப்பன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து டீச்சராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பார்க்குற ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங்கான மூவியாக இருக்குது இந்த படத்தில் வந்து செவன் எயின்த் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கான் அதுவும் அவன் வந்து கிளாஸில் வந்து ஒரு நல்ல சூப்பராக ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு சூப்பர் மாணவனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் அவனோட வறுமை காரணமாக காட்டி அவன் வந்து அவனோட படிப்பில் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் படிச்சுட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா அவனுக்கு அவங்க அப்பா இல்லை ஆனால் அவங்க அம்மா படுற அந்த கஷ்டத்துக்காக அவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கான அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்போ அவன் அம்மாவும் அவங்க அக்கா வந்து அந்த வேலை எல்லாமே பண்ணுறாங்க அதனால் அந்த வாழை குலைகளை சமக்கணும் அப்படிங்கிற வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றி அதுக்காக நிறைய வேலைகள்லாம் அந்த பையன் பண்ணுறான் அதாவது அந்த பையனுக்கு வந்து அவனே காலில் புண்ணு எல்லாம் வர்ற மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத மாதிரிலாம் அப்படி பண்ணிடுறான் பிறகு அந்த பையனோட வந்து அவங்க மாடு ஒன்று வளர்க்குறாங்க அதையும் மேய் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துக்கிட சொல்கிறாங்க அப்போ அந்த டீச்சரை அவன் வந்து பார்க்க அந்த டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ அந்த டீச்சருக்காக என்னன்னாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டீச்சரை வந்து போய் பார்த்தா அந்த டீச்சர் கூட போகணும் அப்படின்னு சொல்லி போகிறான் அப்போ அவங்க மாடு வந்து வேற ஒருத்தர் அதாவது அந்த வியாபாரியோட அந்த தோட்டத்தில் வந்து மேய்து அப்போ அவர் வந்து ரொம்ப திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு அப்போ நிறைய பேர் இவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்கள ரொம்ப தப்பாவும் பேசுறாங்க அதுக்கு பிறகு இந்த பையனே வந்து சரி நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவனே அந்த பையன் வந்து ரொம்ப வாழைக்குலைகள் எல்லாத்தையுமே சமைக்கிறான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பையனா வந்து இது பண்றான் அதுக்கு பிறகு அந்த பையனோட அக்கா வந்து ரொம்பவே சூப்பரா அந்த திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க அதாவது அவங்க தம்பி கிட்ட ரொம்ப பாசமா அதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன அவங்க தம்பியை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்காம அதுக்கு பிறகு அவங்க தம்பியை வந்து வேலைக்கு கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அவங்க தம்பி வந்து அந்த டீச்சரை வந்து பாக்குறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குனாலும் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது அப்புறம் அந்த தம்பி வந்து அவங்களுக்காக மருதாணிலாம் பறித்து கொடுக்குறான் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அக்கா தம்பியோட பாசம் வந்து ரொம்ப அழகா தெரியும் அதுக்கு பிறகு அந்த பையனும் அவங்க அக்காவுக்காக அந்த கனிக்கிட்ட போய் பேசுறது எல்லாமே பண்ணி நல்லா இதாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து வேலைக்கு அவங்க அக்கா கூட அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ரொம்ப கெஞ்சினதுனால அவங்க அக்கா வந்து அந்த பையனை வந்து போய் டான்ஸ் பழகு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க ஆனால் அந்த பையன் வந்த டைம் பார்த்தா இங்கே எல்லாருமே ரொம்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு இறந்த பிறகு இவன் வந்து பார்க்க அவங்க அக்கா எல்லாருமே இறந்து கிடக்காங்க அந்த கனி அதுக்கு பிறகு அவங்க ஊரில் வந்து அப்படியே ஒரு பத்தொம்போது பேருக்கான இறந்துருக்காங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த டைம்லேயாவே சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக அப்போ அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் அப்போ வீட்டுக்கு போக முச்சில ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக முச்சில் அவங்க அம்மா வந்து அவனை ரொம்ப திட்டி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் நடந்து அதுக்கு பிறகு வந்து பார்க்க முச்சில இவன் சாப்பிட போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து இவனை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான் அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என் பையனை வந்து நான் அனுப்பியிருந்தா என் பையன் இறந்துருப்பானோ அப்படின்னு சொல்லி தன்னோட அந்த ஒரு பொண்ணு இறந்ததுக்காக ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு ஐயோ நான் என்னோட பையனுக்கு வந்து சாப்பாடு நான் கொடுக்காத ஒரு பாவியாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க பிறகு அந்த பையன் வந்து அந்த இடத்த விட்டு போகிறான் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அந்த வாழை தோட்டத்துக்குள்ள போகிறான் அதுக்கப்புறம் அங்கே வாழை தோட்டத்துல அந்த பையன் ஆல்ரெடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான் அப்ப அந்த இடத்துல உள்ள அந்த வாழை தோட்டத்துல உரிமையாளர்கள் வந்து அந்த இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கதைய அப்படியே வந்து எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எடுக்கலை தான் உண்மையான ஒரு விஷயமா வந்து மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு என்ன தேவையோ ஸோ அந்த விஷயத்த வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு உண்மையான விஷயத்த வந்து காட்டுறேன்ட்டு அவர் எல்லாத்தையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து என் தம்பி மாதிரி பார்க்குறேன் ஸோ நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லாமல் அவன் வந்து ஒரு சில விஷயங்கள தான் வந்து காமிச்சிருக்கிறான் ஸோ அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியிச்சு அதுவே வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா என்னதான் இருந்தாலும் மாறி செல்வராஜ் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிற வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் தோணின ஒரு விஷயமா இருந்துச்சு ஓகே நண்பர்களே ஸோ இதே போல் அப்டேட்டுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த படத்தில் உள்ள நபர்கள் ஸோ எல்லாமே வந்து அவ்வளோக்குள்ளே வந்து சூப்பராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த பொன் வேல் அப்படிங்கக்கூடிய அந்த பையன் சினிமாவிற்கு வந்து ஒரு புதுசு தான் அவனே வந்து அவ்வளோ வந்து எஃபர்ட் வந்து எடுத்துருந்தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சி இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பல ரெக்கார்ட்ஸ் இந்த படத்துக்கு கொடுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான ஒரு கதையாக இந்த ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழை ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமாக பாருங்கள் உங்களுடைய அண்ட் சப்போர்ட்டுங்கிறத கண்டினியூவாக கொடுங்க நண்பர்களே ஓகே ஸோ இதே போல் தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க ஸோ நன்றி நன்றி வணக்கம் மக்களே